Thank you.
Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுவாமி நாசிக்கு நாமத்துக்கு ஸ்துதி வேவா. Opening our Bibles tonight, let us read from the Gospel according to St. John, chapter 10 and verse 10. யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 10 வசனத்தை இந்த மாலையில் நம்முடைய தியானத்திற்காய் திருப்புவோமாக. மேராயாமிதே அப்பகே பாவனே சதா சுதோ யோஹான் பொதே 10வினி பரிச்சிதே 10வினி பதியட்ட பெறலமு. John 10:10 please. The thief cometh not but for to steal and to kill and to destroy. I am come that they might have life and that they might have it more abundantly. Sorayne sorakam karantat marantat vinashakarantat pamanakye maavi ont jeevane labena pinisat e adikalesa labena pinisatye. Tiridan tiridavum kollavum alikavum varugrane andri veerondrukkum varan nano avigalukku jeevan undayirukkavum adu paripurna padavum vandhen. Here is a contrast between the destructive purpose of the devil, our adversary, and the redemptive purpose of Jesus, our savior. Indadathile nammai allithu poda irukkiradana thirudanagiya andha saathana kidayilum namakku nithi jeevanai thandu nammai vaala vekkiradana kartharaga yesu kristuvukku midaiyil irukkiradana oru வித்தியாசத்தை அங்கே நாம் காண்கிறோம். அதாவது அவர்கள் கிரியை செய்கிறதான முறை, எதற்காக கிரியை செய்கிறார்கள் என்பதை காண்கிறோம். மேஸ்தானி அப்போ விநாச கிரிம சந்தா கிரியாக்கரன் லவண்ணாவ் சொரா வண்ணாவ் சாத்தான் கி கிரியாவாத் அப்படி ஜீவனே லபாதின் தி அப்போ ஜீவத்கன் லபண்ணாவ் ஏச சுவாசேகே ஏ ஜீவனே கிரியா அத்தர பரஸ்பர வெனச கிரியாக்காரித்தே பேதிலிவ சந்தான் கருத்திபெனவா. Explaining the evil intentions of the devil, Jesus says, the thief comes not but for to steal and to kill and to destroy. சாத்தானுடைய அழிக்கிறதான அந்த தன்மையும் அவனுடைய யோசனையும் அறிவையும் அறிந்ததான இயேசு கிறிஸ்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவர் கூறுகிறார். சாத்தான் நெமதி சொராக ஏக்ரியா காரியத்வே மன லிசதன்னோ இயேசு சொஹான்சே சொரா பெமினின் ஏக்ரியா மரண்டத் விநாசகரண்டத் சொரகம் கரண்டத் பமனக்கியாய் சந்தான் கரத்தி பெனவா. You need to realize even at this moment that the devil in the spirit realm is coming as a thief to steal, to kill and to destroy. இந்த மாலை வேளையிலும் ஒரு ஆவிக்குரிய உலகத்திலே அந்த திருடனாகிய சத்ருவானவன் பிசாசானவன் நம்மை திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மயாமே பவ ஆத்மிக லோகே அப்பகி ஆத்மிய விநாசிக்கிற தமட்டாத் சொராண்ட் கண் சொரக்கம் கரண்டாத் மரண்டாத் சத்துராவின சொராவின யாக்ஷியா கிரியாக்கன பவ அமத்துக்கு நோக்கலிய தூய். Now Jesus explains the purpose for which he came and he says, I am come that he might have life and that he might have it more abundantly. ஆனாலும் இந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்றதான நோக்கத்தை குறித்து கூறுகிறார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு சுவாமி மம ஜீவனை லபன பிணிசாத் ஏ அதிகலசே நான் பூர்ணலச உண்ட லபன பிணிசாத் பெமினேமி யனுவேன் உன்வாசே மே லோகிட பெமினி பரம அபிலாஷே பிலிபந்தவ சதஹன் கரத்தி வெனவா. Now Jesus is promising us life and life more abundantly. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனையும் ஒரு பரிபூரண ஜீவனையும் அவர் வாக்கு பண்ணுகிறார். ஜீவனயத் எனம் அதிகலச ஜீவனயத் உன்வாசே அப்பட பொருந்துவி அத. What is so exciting is not giving us life, not simply giving us life, but giving it more abundantly. இதிலே உள்ளதான மிகவும் அழகான விசேஷித்தது என்ன என்று சொன்னால், சாதாரணமாக அவர் நமக்கு ஜீவனை மாத்திரம் தந்துவிடவில்லை, அதிக ஜீவனை நிறைவான ஜீவனை அவர் தருகிறவராயிருக்கிறார். மெக்கியமனே மனஹர கொடசனம் உன்வாசி அப்படி ஜீவனே தினவா பமனாக்குனுவே ஏ ஜீவனே அதிகலச நோஹோத் பூர்ணத்தின் பௌலத்தின் லபாதிமிட பெமினி வகை. There is something to be noted, something so fascinating. It is not simply life, but giving it more abundantly. அதாவது அவர் சிலதை குறிப்பாக குறிப்பிட்டு அதை வேறு விரித்து காண்பித்து நான் ஜீவனை கொடுக்க அதிக பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று கூறுகிறார். உன்வாசம் கருணு பாதா என்கிற மம ஜீவனே தீமட்டாத் ஏ அதிகலச பூர்ணத்தை லபா தீமட்டாத் பெமினியமே கியா அத. Now in this can you see the Lord's liberality and love.
இந்த இடத்தில் தேவனுடைய அன்பின் விடுதலை விடுதலை உள்ளதான ஒரு அன்பின் தன்மையை ஒரு தியாக அன்பை குறித்து அவருடைய தியாக அன்பை குறித்து இந்த இடத்தில் காண்கிறோம் ඒ උදාරත්වය නො ත්‍යාගවන්තකම ගැනද මේ ස්ථානයේ කැපී පෙනෙනවා. අවුරුදු අන්පේ කුරිතුම් අවුරුදු ත්‍යාගත්තේ කුරිතුම් ඉන්දඩම් මිගො ඉන්දඩතිල අවර් මිගොම් තෙලිවාග විලකුගරා. So can you see an abundance here? ඉන්දඩතිල ஒரு பரிபூரணத்தை காண முடியுமா மேஸ்தானே அதிகத்வே பூர்ணத்வே ඔබට දැකිය හැකිව තිබේද? අධිකත්වය නො බහුලත්වය ඔබට මේ ස්ථානයේ දකින්න පුළුවන්ද? In fact this is an abundant life that Jesus is promising every one of us am nam ovvorukkum aandavaraga yesu christu inda jeevanin pariboornathai vaakku pannugiravaraga irukkar ese unvasi appa hama kenikutuma me jeevane adhikathve bahulathve porondu veethi venava dear friends let us tell you tonight Jesus is promising you not simply life but abundant life anbana snehidare inda maale velayile naangalukku solugiradana kaaryamanadu aandavara yesu christ oru saadharana jeevanai ungalukku vaakku pannavillai oru pariboornamana jeevanai avar ungalukku vaakku pannugirar me savasami mabadikiyanda kemathi vana vaga kumak denam unvasi apada porondu veethibene saamaanya jeevanayak nove jeevane bahulathve adhikathve unvasi apada porondu veethibena now this abundant life does not only mean an endless life இந்த பரிபூரண ஜீவன் ஆனது அது 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 ஒரு அது முடிவற்றதான ஒரு ஜீவனாயிருக்கிறது மேமே ஜீவனே பஹுலத்வே ஹேவத் அதிகத்வே அனந்தයක් நெத்தாவு ஜீவனයක් வெதிபெனவா இட் இஸ் நாட் ஒன்லி an endless life அது முடிவற்றதான ஜீவன் மாத்திரமல்ல ஏ அவசானයක් நெத்தாவு ஜீவிதයක් பவனක් නොවේ இட் இஸ் a life in full இட் இஸ் a life in abundance இட் இஸ் a life with blessings overflowing அதாவது ஒரு நிறைவான வழிந்து ஓடுகிறதான ஒரு பூரணமான ஆசீர்வாதங்கள் உள்ளதான ஒரு ஜீவனாயிருக்கிறது ஏ பூர்ணத்தின் சபுருனு பஹுலத்தின் சபுருனு ஆசீர்வாதவளின் பிருனு ஜீவனையாக வெதிவினவா Now why is God wanting to give us such an abundance or an abundant life ஏன் ஆண்டவர் இவ்வண்ணமான ஒரு பரிபூரணமான ஜீவனை நமக்கு கொடுக்க வேண்டும் எவன் ஜீவனே பஹுலத்வயக் உன்வாசே அபட தயாது கரண்ட ஹேதுவக் மக்னிசாய The answer is very simple He is the God of love and the God of abundance. அதனுடைய பதில் மிகவும் சுருக்கமானதாக இருக்கிறது. அவர் அன்பின் தேவனாய் இருக்கிறார். அவர் நிறைவின் தேவனாய் இருக்கிறார். பிரேமே பிலிதுரு சரளைய எனம் உன்வாசே பிரேமே பஹு பிரேமே தேவியன் வான்சேய உன்வாசே பஹுலத்வே தேவியன் வான்சேய. Beloved ones, you will also discover for yourselves as you examine the scriptures and coming to Ephesians chapter 3 and verse 20 if you read along with me anbanavargale ephesians 3rd adhikaram 20th vasanathukku varugirapoludu neengal avatra ennodu kooda sendu vaasikirapoludu adhil innum adangi irukkira kaaryangalai naam kaanakoodiyada irukkirathu ephesians 3 gini parichchi 20th padayata maasamaga harava obehi karunu kiyawa ballavita ehi gembura obata manava handuna therum ganata puluwanna thibenawa you will understand that it is not simply abundance but it is a super abundance இந்த இடத்திலே சாதாரணமாய் ஒரு நிறைவானதல்ல மிகவும் அதி நிறைவு வாய்ந்ததாய் இருக்கிறதை அந்த இடத்தில் நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது மேஸ்தானே உன்வாசே அபட ஜீவனே பஹுலத்வே பமனக் நவே ஏ சூப்பரிலே சாதிகலேச தென்னவ தரன் வாசிவ சிட்னவா நத்தம் அதி பஹுலத்வே කියලා අපට කියන්න පුළුවන් therefore we understand god not only as a god of abundance but also as the god of super abundance ஆகவே தேவனை குறித்து அவர் ஒரு நிறைவின் தேவனாக மாத்திரமல்ல நிறைவிலே மிகவும் பரிபூரணம் அடைந்ததான ஒரு வல்லமையுடைய தேவனாகவும் அவரை நாம் விளங்கிக் கொள்கிறோம் உன்வாசே பஹுலத்வே தேவதூன் பமனக் நவே உன்வாசே ఆది பஹுலத்வே தேவதூன் கியாது அபட தேரும் கத ஹக்கி now if you read Ephesians chapter 3 and verse 20 இப்பொழுது எபேசியர் 3rd அதிகாரம் 20th வசனத்தை வாசிக்கிற பொழுது எபேசியர் 3 20 வினி பதிய அபக்கிய Now unto him that is able to do exceedingly abundantly above all that we ask or think according to the power that worketh in us நாம் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு ඉතින් අපතුල ක්‍රියා කරන්නව බලයේ හැටියට අප ඉල්ලන නොහොත් සිතන හැම දෙයකට වඩා ඉතාදික ලෙස කරන්ට බලය ඇතව තනන් වහන්සිටම යනුවෙන් කියාති වෙනවා Now can you understand this இப்பொழுது இதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களா விளங்கிக் கொள்ளுகிறீர்களா நான் உங்களுக்கு மே அவபோதவனவாது not abundantly
but exceedingly abundantly above all that we ask all things. அதாவது நாங்கள் கேட்கிறதற்கும் வாஞ்சிக்கிறதற்கும் அதிகமாய் மிகவும் அதிகமாய் மிகவும் பெருகிற தன்மையா அவர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப இல்லனவாட நோஹத் அப்ப சித்தனவாட வடா அதிகலேச இதா அதிகலேச தென்னாவ தன்னவா செவசிட்னவா. This is how God wants to answer our prayers. He wants to do super abundantly above the greatest abundance we may ask or ever imagine. ஆகவேதான் நாங்கள் நினைக்கிறதற்கும் வாஞ்சிக்கிறதற்கும் மேலாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறதான நிறைவுள்ள மிகவும் அதிக நிறைவுள்ளதான உன்னத தேவனை குறித்து இதுவே கூறுகிறது. மெனிசை அப்ப சித்தனவாட்ட இல்லனோட்ட வட அப்பகே யாக்ஞவட்ட பிலுத்துருதென்னாவ் இதா அதிகலச இதா பகுலத்வேன் அதி பகுலத்வேன் பிலுத்துருதென்னாவ் தனன்வாசி வசேன் உன்வாசி சித்னவா. So may I describe God tonight as the God of love and the God of super abundance. ஆகவே இந்த மாலையிலே இந்த இரவிலே நம்முடைய தேவனை அன்பின் தேவனாகவும் மிகவும் அதிகமாக நிறைவை கொடுக்கிற தேவனாகவும் நாம் காண்கிறோம். மெசந்தவே அப்பகே தேவியன் வகாசே அதி பகுலத்வே தேவியன் வகாசே ஹேட்டியட்டாத் பிரேமேன் பூர்ணோ தேவிதுன் ஹேட்டியட்டாத் அப்பி ஹந்துனா கண்ணிமோ. Now this abundant life which Jesus is promising us is so amazing. இப்பொழுது அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறதான இந்த பரிபூர்ண ஜீவனானது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. உன்வாசி விசின் அப்படி பொருந்து வேணாம் அதி பகுலாத்வே ஜீவனே இதா விஸ்மய ஜனகய. And there are numerous blessings that this abundance brings us. இந்த நிறைவானது எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்காக சவதரித்து கொண்டு வந்து கொடுக்கிறதா இருக்கிறது. மிமாதி பகுலாத்வே அசங்கியாத ஆசீர்வாத ராசியான் அப்பவித்திர லபா தினவா. Will you permit me to mention some of the manifold blessings in this abundant life? இந்த பரிபூரண ஜீவனிலே நாம் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடியதான அநேக ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்வதற்கு இடமருளுகிறீர்களா? அதி பகுலத்வே ஜீவனே லபென ஆசீர்வாதவலின் கிஹிபயாக் ஒபஹம்வே தபானட்ட மட இட தென்ன. Maybe 7 points. 7 குறிப்புகளை நான் தருகிறேன். கருணோ ஹதாக் மேபி சமஹரவிட்ட ஹதாக் பமன சில நேரம் அது 7 குறிப்புகளா இருக்கலாம். If time permits. All right. Number 1. முதலாவது First Peter chapter 1 verse 3 in English, in Sinhala and Tamil verse 4. முதலாம் பேதுரு chapter 1 verse 3 Tamil and Sinhala verse 4. முதலாம் அதிகாரம் 3 வசனம் தமிழிலே 4 வசனம். பலவினி பேதுருஸ் பலவினி பரிச்சேதே சிங்களம் 4 வினி பதே. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, which according to his abundant mercy hath begotten us again unto a lively hope by the resurrection of Jesus Christ from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோல் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நுமலா உதேசா ஸ்வர்கீய தபாதிபின்னாவு ஜராவட்டு நொப்பமினென்னாவு நொக்கிலிட்டுவு பகனுவன்னாவு உரிமையாக கென ஜீவன பலாபுரத்துவாக் லபின பினிச ஏசஸ் கிறிஸ்து வாசிகி மலவுன்கே நெகட்டிவ கண்ணுகொட்டகின உன்வாசே தமன்கே மகத்தயாவலேசா அப்ப நவத உத்பாதகல சேக்க. In Sinhala it says mahadayav, in English it says abundant mercy. So please note the word abundant. There is an abundance there according to the abundance of mercy. அதாவது இந்த இடத்தில் மிகுந்த அதிகமான அந்த வார்த்தையை பாருங்கள், மிகுந்த இரக்கத்தின் படி என்று கூறுகிறார். மேஸ்தானே மகா தயா வேணுவின் சதாங்க திபினவா மகாத் அதிகதர கியன்னோ மேம வச்சன பிலிபந்தவு ஒபகே வெடி அவதானே யோமன்ன. Beloved brothers, beloved sisters, we wish to inform you tonight that God is dealing with every one of you according to his abundant mercy. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இந்த இரவிலே ஆண்டவர் நமக்கு மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை அவர் சந்திக்க வாஞ்சிக்கிறார். பிரேமணிய சோயிர சோயிரிய மேர் சந்தேவே மகாதாய் தயாவேத்துவ உன்வாசே ஒபவ சமூக வீமட கேமதி வன சேக்க. Now what is mercy? இரக்கம் என்றால் என்ன? தயாவே அனுகுமாது. It is a beautiful and a wonderful expression of God's great love. அதாவது அது தேவனுடைய மிகுந்த அன்பின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அதனுடைய அன்பான ஒரு மிகவும் அழகான ஒரு பகுதியாக இருக்கிறது. உன்வாசிக்கு பிரேமே இதாமத் மனஹர அர்த்த கதனையாக வத்தி வினவா. And Ephesians chapter 2 verse 4 proves it as it says what God who is rich in mercy for his great love wherewith he loved us. எபேசியர் 2 அதிகாரம் 4 வசனத்திலே தேவனோ இரக்கத்தில் ஐசுவரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே.
පීස දෙවනි පරිච්ඡේදයේ 4 එකේ ආති වෙනවා උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ දයාවෙන් පොහොසත්ව සිටනසේක කියා. Mercy is a beautiful expression of God's amazing love. தேவனுடைய மிகுந்த அன்பின் அன்பிலே இருக்கிறதான ஒரு பகுதிதான் அந்த இரக்கத்தின் மேன்மையா இருக்கிறது. உன்வாசகே விஷ்மய ஜனக பிரேமியே மனஹர அர்த்த கதனியக்கி தயாவ யன்ன. பிரகாசவீமாக் இரக்கத்தின் வெளிப்பாடு. தயாவ சுவாமின் வஹன்சேகே ஏ மாது பிரேமே பிரகாசவீமாக் கேட்டியட அரும புதும பிரகாசவீமாக் கேட்டியட அபட ஹமு வேனவா. Now how do we define mercy? இப்பொழுது எவ்வண்ணமாய் இந்த இரக்கத்தை நாம் கூற முடியும்? அர்த்தகாதனைய தன் தமாய் தயாவே அர்த்தகாதனைய. This is the definition for mercy. Mercy means undeserved kindness. இந்த இரக்கத்தினுடைய விளக்கமானது நாங்கள் அதற்கு தகுதி இல்லை. Kindness shown, compassion shown even to the undeserved. தகுதி இல்லாத நமக்கு காண்பிக்கிறதான ஒரு இரக்கம். தயாவை அண்ணே அர்த்த கத்தனை குமக் தினம் நுசுதுசு அப்பட தக்குனு லபன்னா உன் வாசிகே அனுகம்பாவா. The compassion shown, the kindness shown to the undeserved and even the most miserable. அவருடைய இரக்கத்தையும் தயவையும் ஒன்றுக்குமே தகுதி இல்லாத மிகவும் தள்ளப்பட்ட ஒருவருக்கு காண்பிக்கிறார். அவர்களுக்கு காண்பித்தப்பதுதான் அந்த தயவா இருக்கிறது. கிசிவகட நுசதுசுவு இத்தாமத் காலகனி சோச்சனிய புத்கலனவன் அப்பட பெண்ணு உன்வாசிகே அனுகம்பாவ தமாய் மெ தயாவை வன்னே. This is the kindness shown towards sinners in their hopeless condition. இதோ ஒருவருடைய பாவியினுடைய நம்பிக்கையற்றதான ஒரு நிலவரத்திலே அவருடைய தயவை காண்பிக்கிறார். பலாபுரத்து ரஹித பௌகாரியக்குட்ட உன்வாசிகே அனுகம்பாவ பெண்வீம தயாவ நம்பே. Despite our condition of sinfulness, God has shown us mercy. God has shown us compassion and kindness. இதோ நம்முடைய பாவ நிறைந்ததான வாழ்க்கையின் பகுதியிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் நமக்கு அவர் காண்பித்திருக்கிறார். அதுவே தயவாய் இருக்கிறது. பாபியன் சபிரனு அப்பே ஜீவித்திட்டு உன்வாசே தமன்வாசகி அனுகம்பாவ தயவ பெண் கரதிபினவா மே தமாய் உன்வாசகி மகா தயாவ வசேனாதுன்வன்னே. Dear friends, we are placed here today not because we deserve it, but simply because we do not deserve it. அன்பானவர்களே, இந்த இடத்திலே இந்த மாலையிலே நாம் இங்கு இருப்பது ஏதோ நாம் தகுதி உடையவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் தகுதியற்றவர்கள் அல்ல, ஆனால் இங்கு இருக்கிறோம். அப்ப மேஸ்தானே நாங்கள் தகுதி இல்லாதவர்களா இருக்கிறோம், ஆகவே தான் இங்கு இருக்கிறோம். அப்ப மேஸ்தானே சிட்டினே சபவின்மா பசுசாய வாஷின் தக்கினுல பண்ணி சொன்னவே சபவின்மா அப்ப நுசுதுசாய வசிட்டினவா எம ஹேத்துவ நீசாய் மெமஸ்தானே தக்கினுல பண்ணி. No matter how unclean you are, no matter how filthy you are, the mercy of God is reaching out to you tonight in order to lift you up from the depths of hell. இதோ நீ எவ்வளவு தீட்டுடையவனாக இருந்தாலும் எவ்வளவு அருவறுப்புடையவனாக இருந்தாலும் உன்னை நரகத்தின் பாதாளத்திலிருந்து தூக்கி வெளியிலே எடுக்கத்தக்கதாக அவருடைய தயவானது பிரசன்னமாக இருக்கிறது. ஒப கோய்தரம் கிரிட்டு வசிட்டியார் கோய்தரம் பிலிக்குள் வசிட்டியார் நிறைய ஜீவித்தேன் ஒப ஒசவா கெனிம சந்தகா உன்வாசிக்கு தயாவ ஒப கிரேன் புகசத்வத்தி பெனவா. And it is written, as we read in 1 Peter chapter 1 and verse 3, that this abundant mercy, according to his abundant mercy, we are begotten into this lively hope. முதலாம் பேதுரு 1:3 அவருடைய மிகுந்த இரக்கத்தின் நிமித்தமாக இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவர் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். உன்வாசிகே மகா தயாவ நீசா மே ஜீவமான பலாபுரத்தோ லபிம சதா உன்வாசி அப்பவ உற்பத்தகல அதிபவக்கி அதிவினவா. We were helpless and hopeless without God, but this undeserved kindness visited us, and today we have hope concerning a bright future and a glorious eternity. நாம் நம்பிக்கையற்றவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் இவ்வனமாய் இருக்கிற பொழுதுதானே எந்த விதமான நம்பிக்கையற்றதான நமக்கு அவருடைய தயவானது ஒரு வெளிச்சமான ஒரு எதிர்காலத்திலே அமைந்திருக்கிறதான ஒரு நித்தியத்தை நமக்காக அது அருளுகிறதாய் வாக்கு பண்ணுகிறதா இருக்கிறது. பலாபுரத்துவாக் நெட்டுவ சிட்டியாவ் அவட உன்வாசே தீப்திமா தனாகத்தியாக சா சதாத்கனிக ஜீவனையாக லபாதிம சதா மே மகத்து தயாவ அப்பகி ஜீவித்த பெண்வாத்தி நம்பிக்கை அருளுகிறதா இருக்கிறது. Now this mercy has two aspects. இந்த இரக்கத்தில் இரண்டு பகுதிகள் உண்டு. மென்னமே தயாவட அஞ்ச தேகக் அத. On the one hand, it wants to hold back the evil or the judgment that we deserve as sinners, at least for a while, giving us the opportunity to repent for our sins and turn to God. ஒரு பகுதியிலே
தேவனுடைய நியாய தீர்ப்பானது உன்மேல் வந்து இறங்கி விடாதபடிக்கு நீ கர்த்தரண்டை திரும்பி வரும் வரைக்கும் உன்மேல் வர இருக்கிறதான நியாய தீர்ப்பை அது தடை பண்ணி வைத்திருக்கிறதான ஒரு பகுதி ஒரு கரத்தில் அது ஒரு பகுதி එක පැත්තකින් ඔබගේ දෙවෙන් වාසික විනිශ්චය ඔබ කරා පහළ නොවන පිණිස ඔබ සිටිනව තත්වයෙන් නැවත හැරියන පිණිස උන්වහන්සේක විනිශ්චය වලකා ලන්නව ඒකාංශයේ දයාව වචෙන් දකින්න ලබන්නේ It withholds the evil that you truly deserve උන්නුඩිය පොල්ලාපේ නිමිතමාක උන්මයාගේ ඔබ සුදුසුව සිටින්නේ නපුර ලබා ගැනීමට එම නපුර ඒ දයාව කියන දේ වලක්වන්න උත්සාහ කරනවා நீங்கள் தீங்கை பெற்றுக்கொள்ளத்தான் நீங்கள் தகுதியானவளா இருக்கிறீர்கள் தீங்குக்கு நியமிக்கப்பட்டவர்கள் ஆனால் அவருடைய இரக்கமானது இந்த தீங்கானது உங்கள் மேல் வராதபடிக்கு அதை தடை பண்ணுகிறதா இருக்கிறது ඔබ නපුරට නියමව සිටියා වයව සිටනවා නමුත් උන්වහන්සේගේ දයාව වනායි එම නපුරෙන් ඔබ වෙතට පැමිණෙනව එම නපුරෙන් ඔබ වලකන්නව දයාව වශයෙන් දකින්න ලබනවා Now as we turn to Lamentations chapter 3 and verse 22 இப்பொழுது புலம்பல் 3 அதிகாரம் 22 ஆம் வசனத்துக்கு திருப்புகிற பொழுது விலாப கீ 3 වෙනි පරිච්ඡේදයේ 22 වෙනි පදයට හරවා කියවද්දී This truth is made clear it is written it is of the Lord's mercies that we are not consumed because his compassions fail not இந்திரடத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை மேஸ்தானே பேதிலவ கியாதிபினவ அபவினாஷ நூனே சுவாமின் வஹாசேகே கருணாவல் நிசாத் உன்வஹாசேகே அனுகம்பாவல் நொனவத்தின நிசாத்ய it is because of his mercy that we are spared and that evil that we deserve has been withheld நாம் இருக்கிறோமே அந்த தீமையான ஒரு பகுதியிலே நமக்கு வர இருக்கிறதான தீமை நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடாத படிக்கு அவருடைய இரக்கமானது அது நம்மை அவருடைய இரக்கமானது நம்மை காக்கிறதா இருக்கிறது நபுர நிசாபட பெமினினோ வினாஷேன் உன்வாசிகி தயாவ மே தக்வா தேவ தயாவ அப ஆராக்ஷா கரதி பெனவ அபி மே தக்வா ஆராக்ஷா உனே தேவ தயாவ நிசாமை and on the other hand mercy of wants to offer the good that we never ever deserve adutha pagudile avarude irakkamanadu oru bodum nam pettirada oru irakkathai oru 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 aashirvadathai kodukka irukkirathu anika mahatu dayava apakisivitukku nolavu mahatu aashirvadayak apada labanenta samathwa thibenawa apa labanta sudusu nathiye yahapadde ප්‍රදානීය කරන්ට දයාව උත්සාහ කරනවා දයාවට අංශයන් දෙකක් තියෙනවා එක පැත්තකින් අප ලබන්ට සුදුසු නපුර වළක්වන්න උත්සාහ කරනවා අනිත් පැත්තෙන් අපි ලබන්ට සුදුසු නැති යහපත් දේ අපට දෙන්න උත්සාහ කරනවා එයයි දයාවේ තියෙන අංශයන් දෙක Now let's see இந்த தயவின் இரண்டு பகுதியிலே ஒன்று நம்மேல் வர இருக்கிறதான அந்த நியாய தீர்ப்பை நம்மேல் வராதபடிக்கு தடை பண்ணுகிறதா இருக்கிறது அதனுடைய அடுத்த பகுதியானது நாம் பெற்றுக்கொள்ள கூடாமல் இருக்கிறதான அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்கிறதா இருக்கிறது Now turning to Titus chapter 3 and verse 5 there it is written that we are saved according to his mercies தீத்து 3 அதிகாரம் 5 வசனத்திலே அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாய் இரக்கத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று வாசிக்கிறோம் தீத்துஸ் துங்கினி பரிச்சதே பஸ்தனி பதே உன்வாசிகே அனுகிரகின் அப்ப கலவி சிட்டினவாயை கியாதிவனவா தயாவே உன்வாசிகே தயாவே நிசா அப்ப கலவி மலபாதிவனவா கியா கியாதிவனவா Now here we understand how the mercy of God wants to offer salvation wants to give salvation which we do not deserve inda idathile nam thagudiye attadana nam pettukolla thagudiyettadana inda rakshippai avarude irakkamanadu eppanamai kodukkiradendru nam kaangirom appa labhage nimata nusudusavu galavima kunwasige daya visin apada pradani karathibena anduma mehedi appa balanawa Now let's go to the second point. இரண்டாவது குறிப்புக்கு செல்வோம். தேவனி கருணை தப்பியாமோ? Romans chapter 5 and verse 17. ரோமர் 5 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனத்தில் ரோம பஹே 17 As I read you may listen. Romans chapter 5 and verse 17. ரோமர் 5 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனத்திலே ரோம பஹே 17 For if by one man's offense death reigned by one, much more they which receive abundance of grace and of the gift of righteousness shall reign in life by one Jesus Christ allamalum oruvanudaiya meerudalinaale anda oruvan moolamai maranam aandu kondirukka kirubaiyin pariburanathaiyum neediyaga eevin pariburanathaiyum perugiravargal yesu christ enum oruvaraale jeevanai adaindu
ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே மக்னிசாத எக்கினாகே வரது நிசா ஏ எக்கினா கண்ணுகொட்டகென மரணே ரஜகம் கலே வீணம் கருணாவேத தர்மிஷ்டகம நெமதி தீமனாவேத பஹுலத்வே லபன அய எக்கினக்கு இயேசு கிறிஸ்து வஹன்சே கண்ணுகொட்டகென ஈட வடா ஜீவனேஹி ரஜகம் கரன்னேய நவ ஹவ் டு வி அண்டர்ஸ்டாண்ட் கிரேஸ் இந்த இடத்தில் கிருபையை எவ்வண்ணமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம் Grace could be understood as the ultimate expression of God's mercy. இது கர்த்தருடைய இரக்கத்தின் ஒரு பூரணமான அவருடைய இரக்கத்தின் ஒரு பூரணமான வடிவாய் வெளிப்படுகிறதை காண்கிறோம். கருணாவ உன்வாசிகே அனுகம்பாவே பூர்ண பிரகாசியாக வாசே இந்தக்கினு லபனவா. Or grace could be understood as mercy in action. அதாவது இந்த கிருபை என்பது இரக்கத்தின் ஒரு கிரியையா இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம் அதாவது கர்த்தருடைய இந்த இரக்கத்தின் நிமித்தமாக நரகத்துக்கு தகுதியான நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி வெளியிலே கொண்டு வருகிறதான ஒரு பகுதியா இந்த கிருபை இருக்கிறது மகத் அனுகம்பாவனிசா அதற்கு கொடுக்கிறதான உதவியா இருக்கிறது மகத் அனுகம்பாவனிசா நிறைய சுதுசுவ சிட்டியா அப்பவ என் பேராக சதஹா தெனு லபன்னா உபகாரியாக வசேன் மே கருணாவ தக்கினு லபனவா So we see the grace of God manifested in many ways. ஆகவே கிருபையானது பல வழிகளிலும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை காண்கிறோம் கருணாவ விவித மார்க்கோசே அப்படி எடுத்தரோ வீதிவனவா Ephesians chapter 2 verse 8 there we see the saving grace the grace that saves us எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனத்திலே நம்மை பாதுகாக்கிறதான கிருபை நம்மை காக்கிற கிருபை என்று வாசிக்கிறோம் நம்மை ரட்சிக்கிற கிருபை நாங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் மக்னிசாத அப்ப கலவிய சிட்டினே உன்வாசகே கருணாவென்ய Then in 2 Corinthians chapter 12 verse 9 the Lord says my grace is sufficient for you 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்திலே என் கிருபை உனக்கு போதும் என்று கூறுகிறார் கொரிந்தி தொலசனி பரிச்சேதே நமவினி பதே மாகே கருணாவன் உபட சேஹே ஐக்கியாதி வினவா That is the strengthening grace அது நம்மை பலப்படுத்துகிற கிருபை ஏவனாய் அப்போ சக்தி மத்கரன நவுன் வாசிகே கருணாவை Then in 1 Corinthians chapter 15 and verse 10 Saint Paul says மறுபடியும் முதலாம் கொரிந்தியர் 15 அதிகாரம் 10 வசனத்திலே பரிசுத்த பவுல் கூறுகிறார் பலவினி கொரிந்தி பாலோசனி பரிச்சேதே தஹவினி பதே சுதோ பவுல் துமாக்கியாதி வினவா mentions about the serving grace that helps him to serve adavadu avarku ooliyam seigira kirubai avarai sevikkira kirubai unvasikta sevikirimata labennau e sevikirime karunava me sandhan venava I am what I am by the grace of God he says ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே என்று அவர் கூறுகிறார் மமயம் சபாவிகிட்ட பெமினி சிட்டிந்து மாசே சிட்டினே தேவ அனுக்கிரகம் கேக்கியா I live but more abundantly than they all Yet not I, but the grace of God which was with me. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையின்படியே பிரயாசப்பட்டேன் மமவுன் செல்லண்ட வடா போஹோசேன் வடக்கலமே இனுமுத்தேசேக்கலே மானவ மாக்கினி திபுனாவ் தேவியன் வாசிகே அனுக்கிரகனோத் கருணாவய Then in Romans chapter 5 verse 2 we have the upholding grace it is written the grace of god wherein we stand romer 5th adhigaram 2nd vasanathile nammai thaangugiradana kirubai adhavadu avarude kirubaiyai kondu naangal nilai kondirukkira kirubai enam appo pita sitinau enam appo daraganu labannau unvasige karunava pilivandu roma pothe pasvini parichade devani pade sadhan venava coming back to romans chapter 5 verse 17 ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு மறுபடியும் திரும்புகிற பொழுது ரோம பஹே தாஹத்தட்ட நவத பஹரவதி there we have the saving grace the grace that brings victory also அந்த இடத்திலே நம்மை ரட்சிக்கிறதான கிருபையானது ஒரு ஜெயத்தை கொடுக்கிற கிருபையோடு கூட நாம் வாசிக்கிறோம் அப்ப ரோம பஹே தாஹத்தே அப்ப கீவனவா அப்பவ கலுவன கருணாவ சமகின் அபட ஜெய தென்னாவ் ஏ கருணாவ பிலிவந்த abundance of grace and of the gift of righteousness we shall reign in life by one Jesus Christ if you read verse 17 for if by one man's offense death reign by one much more they which receive
abundance of grace and of the gift of righteousness shall reign in life by one Jesus Christ. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே நித்திய ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எக்கினாகி வரதனிசா ஏக்கினா கர்ணகுடிகின மரணி ரஜகம் கலேவி நம் கருணாவித தர்மிஷ்டகம் நமதி தீமனாவித பௌலத்தை லபன அய எக்கினாவு இயேசு கிறிஸ்து வஹன்சே கர்ணகுடிகின ஈட்ட வட ஜீவனை ரஜகம் கரன்னோய. The abundance of grace that brings salvation. இந்த கிருபையின் பரிபூரணமானது நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. கருணாவே பௌலாத்வே அப்பட கலவீமோ தாக்கறதேனவா. Salvation is a free gift. It cannot be earned. We receive salvation from sin and Satan because Jesus earned it for us. இந்த ரட்சிப்பானது நாம் பாவத்திலிருந்தும் சாத்தான் இருந்தும் விடுதலையை பெற்றுக்கொண்டு மீட்பை பெற்றுக்கொண்டு கிடைக்கிறதான ஒரு ரட்சிப்பாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஈவாக அதை கொடுத்திருக்கிறார். அது கிரியையினால் அல்ல. கலவீம வனாஹி நோமிலே லபெனோ தீமனாவகி எமிலேட கனிமட்ட நொஹகி தேகி அப்பகே சாமி இயேசு கிறிஸ்து சுவாசே யக்ஷாகே ஹஃபாபேன் மெம கலவீம அப்பட நோமிலே உதாகர லபா தீதிபனவா. As a result of Adam's sin, death came. ஆதாமுடைய பாவத்தின் விளைவாய் மரணமானது மனிதனுக்குள்ளே வந்தது. ஆதாம்கே பாபே துர்விபாக்கியக் வஷேன் மினிசா துலட பாபே பெமனுனா. And death reigned. மரணமானது அவனை ஆண்டு கொண்டது. மரணியோ ராஜகம் கரனட்விய. Death is a tyrant. க்ரூரபாலக. இந்த மரணமானது ஒரு கொடூரம் கொடூரமானதா இருக்கிறது. மரண வனாஹி க்ரூர பாலனியா கொதிபினவா. ரூலிங் ஓவர் பீப்பிள் அண்ட் பிரிங்கிங் எவ்ரி பர்சன் அண்டர் இட்ஸ் ஃபியர் அண்ட் அண்டர் இட்ஸ் கிரிப். அவனுடைய பயத்திற்குள்ளும் அவனுடைய பிடிக்குள்ளும் எந்த ஒரு மனிதனையும் அது இழுத்து கொண்டு வருகிறதா இருக்கிறது அந்த மரணம். ஓகே மேம் கூற பாலனே துலின் சம மனுஷ்யக்ம பாபிட சஹ மரணே அடதட ஓகே கிரஹனே வெதட நது கர கண்ணவா. பட் தோஸ் ஹூ ரிசீவ் காட்ஸ் அபண்டன்ட் ப்ரொவிஷன் ஆஃப் கிரேஸ் அண்ட் ஆஃப் தி கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் கேன் reign in life through Jesus Christ. ஆனாலும் அந்த நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தை கிருபையின் பரிபூரணத்தை பெற்றவர்கள் அவர்கள் ஜீவனிலே ஆளுகை செய்யக்கூடும். உன்வாசிக மகத் கருணாவது உன்வாசிக தர்மிஷ்டகமே மகா தீவனாவே பௌலாத்வேத லபன ஆயட்ட எம ஜீவனே ரஜகம் கிரிமட ஹக்கி அவலபே. In this world full of sin and corruption, holy living is possibility. Is a possibility because of the abundance of grace. இந்த பூமியானது பாவமும் அக்கிரமும் அழிவும் நிறைந்ததாக இருக்கிறது. Holy life is possible. ஆனாலும் அவருடைய கிருபையினூடாக இந்த பரிசுத்த ஜீவியமானது சாத்தியப்படுகிறதா இருக்கிறது. மேலோக்கிய பாபின் சஹா பிலுக்குல் தேவால்வலின் பிரி சபிரி பவத்தினவா எசினமு துன்வாசிக மகத் கருணாவ கர்ணகுட்டகன சுத்தமா ஜீவிதயாக சார்த்தக கரகான கதகரன புலுவான் கமதி வெலா. Salvation is a gift and this gift is also called the gift of righteousness. Because by salvation we begin to receive the righteousness of God. அவருடைய இந்த இரட்சிப்பானது அது நீதி என்று அறியப்படுகிறது. அது கிருபையின் ஈவு என்று அறியப்படுகிறது. அது நீதியினூடாக அது நமக்கு கிடைத்திருக்கிறது. It is a gift of righteousness because by salvation we begin to receive God's righteousness. Galavima vanahi dharmishtakame dimanavaki kumak nisa deyat galavima karna kotagena devyanwasige dharmishtakama apage jeevithaye api aarambha karathibenawa. This is the righteousness that St. Paul is talking about as the righteousness of God which comes by faith. இது விசுவாசத்தினாலே வருகிறதான நீதி என்று இதை குறித்து பரிசுத்த பவுல் பேசுகிற பொழுது கூறுகிறார். சுத்த பவுல்துமா மே வனாஹி அதில கர்ண குடகின பெமினின தர்மிஷ்டகம யனுவின் சந்தான் கரதி பெனவா. Now to receive this gift of salvation and the gift of righteousness there is a twofold requirement. இந்த ரட்சிப்பின் ஈவையும் இந்த நீதியின் ஈவையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இரண்டு விதமான காரியங்கள் தேவையா இருக்கிறது. கலவீமே தீமனாவா மே தர்மிஷ்டகம தீமனாவ லபாகினிம சந்தா அபிட்டுகளிது கருணை துணக்கு தாக்கினு லபனவா. One is faith in the sacrifice of Jesus. ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
அந்த பலியில் உள்ளதான விசுவாசமானது உன்வாசிகே பரித்தியாகியே சக உன்வாசிகே பூச்சாவே பிலிபந்தவ அதையில்ல Believe on the Lord Jesus Christ and thou shall be saved கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ இரட்சிக்கப்படுவாய் இயேசு கிறிஸ்து வாசிக்கிறே அதஹன்ன எவிட்டன் உப கேலவீம லபன்னே ஹியர் He died for your salvation and rose again for your justification அவர் உன்னுடைய இரட்சிப்புக்காய் மரித்து உன்னுடைய நீதிக்காய் அவர் உயிர்த்தெழுந்தப்பட்டவராய் இருக்கிறார் உபகே பாபி உதேசா உன்வாசி நரி நசி உபகே தன்மிஷ்டகம் உதேசா உன்வாசி And the second requirement is இரண்டாவது தேவையானது தேவனி அவசியதாவேனா According to 1 John chapter 1 and verse 9 முதலாம் யோவான் முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி பலவினி யோவான் பலவினி பரிச்சேதே 9ஆம் அனுவ So that we may be cleansed from all sin and unrighteousness we need to confess our sins with genuine repentance ella aniyayathe neediyeyum neediyili aniyayathilum irundu akramathilindu namai suttigirithu kolluvadarkaga namai muluvadumai arikkai seidhu suttiribai pettukollavadivala irukrom appi appage paapaval kiyadena vitte unvas appage seelu paapavalin saha appage seelu adharmishta kammalin appakamaka nulaba pavithruka nulabanava all have sinned and come short of the glory of god ellorum paavam seidhu deva magimettavargalanargal magnisadhu seelu seyalloma paukotte devan vasike We need to be cleansed from all sin. We need to be cleansed from all righteousness that we may have the righteousness of God in our lives. நமது வாழ்க்கையில் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் நம்முடைய எல்லா அநீதி அநீதிகளிலிருந்தும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. தேவனாசிக தர்மிஷ்டகம் அப்பகே ஜீவிதர லபாகேனிம சதா அப்பகே சிலு பாபஸ் அபராத சஹ அதர்மிஷ்டகம்மலின் அபகம லபாஸ் சிட்டியதுவ தெனவா. Acts chapter 3 verse 19 says that we need to repent and 1 John chapter 1 9 says that we need to confess our sins apostolar mudalam adhigaram 390 moondram adhigaram 19th vasanathile vasikkrom nam manam thirumba vendum endru yohan mudalam adhigaram mudalam yohan mudalam adhigaram moondram vasan 9th vasanathile vasikkrom naangal arikke seiya vendum endru கிரியா துவினி பரிச்சேதே தானமே கியாத்து வினவா பசத்தாபவி துவிக்கியா பலவினி யோன் பலவினி பரிச்சேதே நமவினி பதே கியாத்து வினவா அப்பி அப்பே பாப வல்கியா சிட்டி துவிக்கியா ஸ்ரீ வாத்திய அபண்டன்ஸ் ஆஃப் கிரேஸ் can do for you tonight இந்த இரவிலே அவருடைய கிருபையின் நிறைவானது உனக்கு எதை செய்ய தக்கதாக இருக்கிறது என்றே பாருங்கள் ரேயாமே கருணாவே பௌலத்தே ஒபோசிசா குமனு குமரு தேவல் கரன்னே தேக்கி ஆசல கபலன் as you confess your sins உனது பாவங்களை நீ அறிக்கை செய்கிற பொழுது உபகே பாவ உபகியாசிட்ட விட்ட இஸ் ஏபிள் டு forgive and cleanse you உன்னை உன்னுடைய உன்னை உன்னுடைய எல்லா அநியாயங்களையும் நீக்கி உன்னை மன்னித்து உன்னை சுத்திகரிக்க அது வல்லவராய் இருக்கிறார் உபகே பாப கமாக்கிற உப சோதா பவித்திர கரனட்ட ஏ விசுவாசவதால மிஷ்ட திபின பவக்கியாத And as God pardons you there is an abundance there அங்கே தேவன் உன்னை மன்னிக்கிறார் அந்த இடத்தில் ஒரு abundance ஒரு நிறைவை காண்கிறோம் உன்வாசே உபட கமாவின கல அன்னிம கமாவதுலாத் பஹுலத்வயக் தக்கினுலபே ஐசாய் சாப்டர் 55 வெர்ஸ் 6 சேஸ் வெர்ஸ் 7 ஏசாய் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே காண்கிறோம் ஏசாயா 55 ஹத்வெனி பதே நவ தி தர்ட் பாயிண்ட் இஸ் மூன்றாவது குறிப்பு துங்கினி கருணனம் He will abundantly pardon அவர் உன்னை அவர் Let the wicked forsake his way. உன்வாசே உபட பஹுலத்வேன் கமாவ தானிய கர்ணசேகர் Let the wicked forsake his way and the unrighteous man his thoughts and let him return unto the Lord and he will have mercy upon him and to our God for he will abundantly pardon. துன்மார்க்கன் தன் வழியை மக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் தம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயவெருத்திருக்கிறார் துஷ்டிய தமாகே மார்கேது அதர்மிஷ்ட மனுஷிய தமாகே யோஜனாத அத்தர சுவாமிநாசி வெத்தட ஹரியேவா உன்வாசே ஓட்ட அனுகம்பா கரணவா அத்த அப்பே தேவியன் வாசே வெத்தட் ஓ ஹரியேவா மக்னிசாத உன்வாசே அதிசயன்ம கமாவெனவா அத்த ஹியர் கேன் யூ சீ an அபண்டன்ஸ் இந்த இடத்துல ஒரு நிறைவை காண்கிறோம் மேஸ்தானே அதிசயன் பஹுலத்வ கபதக்கிரல God will abundantly pardon அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராக இருக்கிறார் உன்வாசே அத் கமா வீமட்ட அதிசயன்ம கமா வீமட்ட சாதி சிட்னஸ் What does that mean அதனுடைய அர்த்தம் என்ன ஏ அருதகுமத் God is ever willing and never reluctant to forgive even the worst sinner ஒரு படு பாவியை கூட அவர் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் இதாந்த பௌகாரிக் கூடுவது உனேம விலாக கமா கிரீம சதா உன் அதிசயம் கமா கிரீம சதா உன்வாசே சாதி சூதானம் வசிட்னசேக you may be the most miserable and the dirtiest creature under the sun nonetheless
God will abundantly pardon. That means he is so willing, ever willing to forgive you. இந்த சூரியனின் கீழே நீ ஒரு ஒரு மோசமான ஒரு பாவியாக ஒரு அழுக்கடைந்தவனாக இருக்கலாம். ஆனாலுமோ அவர் உன்னை அதிகமாய் அவர் மன்னிக்கிறதுக்கு தயை வெறுத்தவராய் இருக்கிறார். அவர் உன்னை மன்னிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். மேரியட்ட சிட்டினாவ இதாமத் கிளிட்டு பிலிக்குள்ள அந்த பௌகாரிக சிட்டியார் உன்வாசே ஒசோதா பவித்திர கம அதிசயன்ம கமாவதீமட சாதி சிட்னசே. You may be thinking tonight, oh, I have committed such a big sin. My sins are grievous and I have done so much evil. Will God forgive me? Is there pardon for me? நான் ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டேன், நான் ஒரு பெரிய பாவியாயிருக்கிறேன், ஒரு அக்கிரமத்தை செய்து விட்டேன், இந்த பெரிய பாவத்தை தேவன் எனக்கு மன்னிப்பாரா என்று நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம். சமார விட்ட மா மேசா விஷால பாப்பியாக்கர் அத்தமி மம போசேன்ம பாப்பக்கர் அத்தமி போ நபுரு கிரியாவில எதி அத்தமி உன்வாசி மட கமாவாக் தானி கரேத மட கமாக்கரானட்டு உன்வாசிட்டு புலுவங்கவாக் திவேத யானுவேன் ஒப சித்தானட்டு புலுவனி. You may be wondering, I have done this, I have done that and what not. Will God pardon me? இதை நான் செய்திருக்கிறேன், அதை நான் செய்திருக்கிறேன், தேவன் எனக்கு மன்னிப்பாரா? மமேதே கரதி வினவா மா ஏதே கரதி வினவா உன்வாசே மட்ட கமா வேவித. When it is written here that God will abundantly pardon, that means in this dispensation of grace with outstretched arms God is willing to pardon. அவர் மன்னிக்கிறதுக்கு தயை வெறுத்தவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது போல சொல்லுகிற பொழுது அவர் தம்முடைய கரங்களை விரித்தவராக உன்னை மன்னிப்பதற்கு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறவர் போல இருக்கிறார். அதிசயமா உன்வாசே கமாவின வாக்கியா கினவிட்ட மே கருணாவே யுகே உன்வாசே ஓனமக்கு எனக்குட கமாவ தானி கிரிம சதா சமவிட்டமா உன்வாசேகே தேத திகு கரதி வினவா. Now the question is, how can God pardon our sins? இப்பொழுது கேள்வியானது எவ்வளவுமாக தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கலாம். இலக பிரச்சனை நாம் உன்வாசே அபகே பாப்புட கமாக்கரானே கெலி சதையாய் sin and come short of the glory of God. நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். அபசியாலம் பாவுகட்ட தேவன் வாசிக்கு மகிமை நீனவ சிட்டினவா. He took our punishment upon himself. அவர் நம்முடைய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அப்பமத்த பம்பினியது தண்டுவும் உன்வாசி தமன் பிடகத் சேக. The punishment that we deserve he took upon himself. நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அபலபியது தண்டுவும் உன்வாசி தமன் பிடகத் சேக. So that we could receive forgiveness, so that we could receive salvation which we do not deserve. ஆகவே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியற்றதான அந்த மன்னிப்பை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ள தகுதியற்றதான அந்த ரட்சிப்பை அவரிடத்திலிருந்து நாம் அடைந்து கொள்ளலாம். அப்பவிசின் லபாகினி விட்டு நுசுதுசு நொய்துவோ ஏ கமாவ ஏ கலவிம உன்வாசி விதி லபாகினிம சதா. So Jesus became our savior with the authority to forgive our sins and to save us from our wicked ways. ஆகவே நம்மை மன்னித்து நம்மை ரட்சிக்கும்படிக்கான அதிகாரத்தை பெற்றதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகராய் இருக்கிறார். அப்ப கேசியலு பாபுலட்ட ஆயத்து கமலட்ட அபட கமாவதி அப்ப வபாயத்து கிரிம சதா உன்வாசே கெலும் காரியனன் வாஷின் சிட்ன சேக. Now we'll quickly go to the next point, that is the abundance of peace. அவருடைய சமாதானத்தின் நிறைவு என்ற அடுத்த பாயிண்ட்க்கு செல்வோமாக. இலங்கட்ட உன்வாசிகே சமாதானே பகுலத்தே நம்மு ஏ கருண வித்திட்டு அப்பியாமோ. Jeremiah chapter 3 verse 6 is so consoling. எரேமியா 33 அதிகாரம் 6 வசனத்திலே. எரேமியா திஸ்துனே ஹய. Behold, I will bring it health and cure. I will cure them and will reveal unto them the abundance of peace and truth. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை கொடுப்பேன். பலவும் அமைட்ட சனிப்பயத் சுவயத் உபதவா ஒவுண்ட சுவக்கட்ட போ சமாதானே சகா சபேக்கம ஒவுண்ட பிரகாச கரண்ணமி. When we hear of health and cure, what a sigh of relief. ஒரு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் பற்றி நாம் கேள்விப்படுகிற பொழுது எவ்வளவு ஒரு விடுதலையை உணர்கிறோம். நிரோகி சௌக்கிய சம்பி கொய்தரம் சந்தோமா ailments, physical bodily ailments and aches and pains in our bodies. நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான எல்லா கொத்து வலிகள் கஷ்டங்கள் இவை யாவற்றையும் நாம் உணர்கிறோம் அல்லவா? அப்பகே ஷரீரி அபாசுகம் வேதனா யனாதி ரிதும் சியல்ல அவட ஹெங்கினவா நோவேத. There is a greater healing, there is a greater need for healing in the soul than in the body. இந்த சரீரத்திலும் விட ஆத்துமாவில் இருக்கிறதான ஒரு சுகத்தை கொடுப்பதற்கு. Yes. Do you realize that there is a greater need for healing in your soul
than for your body. Un sarirathile irukkirana sugathilum vida un aathumavil irukkira sugathai nee pettikkoluvathu than migavum melana thevai enbadai nee vilangugiraya sharirathvada obage praniye suya labagirima itha vedagathma karunabava oba avabodha karagannavada healing for the soul from what avarukku unnudaiya aathuma thevai irukkirathu edarkaga praniye suya kumak sadahada no healing for the soul is required inda aathumavin sugam thevai irukkirathu edarkaga praniye suya avashikarane kumak sadahada from spiritual sicknesses such as sins and iniquities ஆவிக்குரிய வியாதியாகிய பாவங்களும் அக்கிரமங்களும் இதில் அக்கிரமங்களிலும் இருந்து பாப ஐதுகம் நம்பு ஆத்மிக ரோகவலின் சுயலபாக நிமிட sin is a sickness that afflicts the soul and even causes death spiritual death இந்த பாவமானது ஆத்துமாவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கதான ஒரு 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 பாவமாய் நம்முடைய ஆவிக்குரிய மரணத்தை ஆத்தும மரணத்தை ஏற்படுத்துகிற ஒன்றாய் இருக்கிறது பாப்பே பிராணிஹாஸ் பந்திதி பென்னவ் மரணே உதாகரனவ் ரோகியாக வதிபெனவா and finally leads us to the lake of fire which is the second death a place reserved for the sinful and the wicked கடைசியாக அது அக்கினி கடலுக்கு அதாவது பாவிகளுக்கு அக்கிரமக்காரருக்கு நியமிக்கப்பட்டிருக்குதான அந்த அக்கினி கடலுக்கு நம்ம எடுத்து செல்லுகிறதா இருக்கிறது அவசானே பௌகாரண்டா துஷ்டியண்ட நியமவித்து வென்னாவ் தேவனி மரணி வண்ணாவ் கினி விலட்டு அப்பவகே நீ அனுலபனவா ஹீலிங் ஃபார் தி சோல் is a great this the greatest need today இன்று நம்முடைய ஆத்துமாவுக்கு இருக்கதான சுகமானது மிகவும் தேவையானது ஒன்றாய் இருக்கிறது பிராணியேசுவே அன்ன மேகாலே வகவானுவே அப்பட இதா வெதகத் வண்ணாவ் தேகித் தேவதிவனா God is able to heal both your soul and your body தேவன் உன் சரீரத்தையும் உன் ஆத்துமாவையும் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார் அவகே ശരീരத்தை அவகே பிராணியை தட்சுவே தென்று உன் வாசி பலவத் வசிட்டவா Sometimes sin could be the cause of all ailments sometimes சில நேரம் பாவம் தான் உன்னுடைய வியாதிக்குரிய ஒரு காரணமாக இருக்கலாம் அதவிட ஒபகே ரோகேட හේතුව பாபிய வண்ணட புழுவனி when the soul is cured the body also can be healed உனாத்துமாவானது குணமாகிற பொழுது உன் சரீரமும் சுகமடைகிறதா இருக்கிறது ஒபகே பிராணிய சோபத்வன விட்டு ஒபகே ശരീരேத சுயலபாகனவத and as you receive this healing and this cure in your soul இந்த சுகத்தையும் விடுதலையும் உனாத்துமாவில நீ பெற்றுக் கொள்கிற பொழுது මෙ සුවය සහ මිදීම ඔබගේ ප්‍රාණයට ඔබ ලබා ගන්නා කල we read that there will be the you'll experience the abundance of peace and truth அந்த இடத்திலே ஒரு పరిపూర్ణ సమాధానத்தையும் సత్యத்தையும் உன் வாழ்க்கையில் நீ உணர்கிறவனாய் இருப்பாய் බොහෝ සමාදානයේ සහ සැබෑකම ඔබෙහිදී ලබා ගන්න බව මෙහි සඳහන් වෙයි why is this associated with truth இது ஏன் அந்த சத்தியத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது ஐ மே சபாகமஹ பந்தி சிட்டி திபெனே the reason is because as you obey the truth of the word of god there is an abundance of peace that you will enjoy அதனுடைய அர்த்தமானது நீ தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பொழுது பரிபூரண சமாதானத்தை உன் வாழ்க்கையிலே அனுபவிக்க கூடியவனாய் இருப்பாய் இது හේතුව நம் சபாவவன தேவன் வாசிகே வசனிட ඔබගේ ජීවිතයේ ආවනතවන කල බොහෝ සමාදානේ ඔබගේ ජීවිතයට අත්විඳින්න පුළුවන්කම ලැබීමයි That brother in his testimony said how as he came out of the water and obeyed in the waters of baptism such a peace fill his heart நீங்கள் சாட்சியிலே கேட்டதான சகோதரன் சொன்னார் அவர் தண்ணீர் ஞானசானம் பெற்றுக்கொண்டு தண்ணீரிலிருந்து கரையறின பொழுது எவ்வளவு கதிகமான ஒரு பெரிய சமாதானம் அவருடைய இதயத்தை ஆட்கொண்டது என்று ඔබதனே சகோதரே பெவசு சாட்சியிட சவந்துண்டா வதுரு பௌத்திசமே லபா ஓ ஜலே நெகுடு அவஸ்தவேதி ஓகே ஹதுவத்ர லபுனா மஹத் சமாதானே கோய்தரம் தக்கியா பீஸ் இஸ் an indicator that indicates your level of obedience to the truth இந்த சமாதானமானது அது எதை காண்பிக்கிறது என்றால் நீ சத்தியத்திற்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறதை கீழ்ப்படுகிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாய் அந்த சமாதானம் உன் வாழ்க்கையில எடுத்து கொடுக்கிறதா இருக்கிறது மெம சமாதானி பிரமாணிய ஒபகே ஜீவிதட்ட லபென்னே ஒப தேவன் வாசிகே வச்சனே ஹேவாத் சபாகமட அவனத வண்ணாவ் மட்டமட அனுகூலவாய் if you have lost your peace that reveals that you are quietly deviating from the truth நீ சமாதானத்தை உன் வாழ்க்கையிலே இழந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் நீ சத்தியத்தை விட்டு சற்று தூரமாய் விலகிக் கொண்டிருக்கிறாய் என்பதை தான் அது காண்பிக்கிறது ஒபகே ஜீவிதே சமாதானே கிரீ திபென்னாக்சே ஒபட தனேன்னே நம் இன் அர்த்தமத் வன்னே சபாகமின் ஹேவ தேவ வசனின் ஒபத் மதகட ஆத் வீ சிட்டின பவாய் great peace have they that love his law the bible say பரிபூரணமான சமாதானம் இருக்கிறவர்கள் அவர்கள் வேதத்தை நேசிப்பார்கள் என்று வாசிக்கிறோம் those who love the law the law vyavasthavata prema karannanta maha samadhanayak athai deva vachane kiyati venava vedathai nesikkiravalukku migunda samadhanam undu endru vasikkirom so that, as at every step of your christian journey
as you obey the truth of the word of God, there is an abundance of peace. Do not forget it. உன்னுடைய வாழ்க்கையிலே உன் ஆவிக்குரிய ஒவ்வொரு படியிலும் அந்த இடத்திலே ஒரு சமாதானம் இருக்கிறதை நீ காணக்கூடியதா இருக்கிறதை மறந்து விடாதே. கிட்டுனு கமனே ஒப தேவ வச்சனியட்ட அவனத வென ஹம மொஹதகதீம ஒபகே ஜீவிதே மகா சமாதானයක් ஒப ஆத்விதின பவ அமதகனு கரன்னே. Now as we go to the fifth point. இப்போ ஐந்தாவது குறிப்புக்கு செல்வோமாக. தென் அபி பஸ்வன கருணை வெதிட பானகமு. Titus chapter 3. தீத்து மூன்றாம் அதிகாரத்தில் தீத்துஸ் துங்கினி பரிச்சேதே verse 5 ஐந்தாம் வசனம் பஸ்வினி பதே and verse 6 ஆறாம் வசனம் it is all about the holy spirit இது எல்லாம் பரிசுத்தாவியை குறித்து பேசுகிறது சுத்தாத்மனோ ஹசே பிலிபந்தவ சந்தஹன் கராய் which he shed on us abundantly through jesus christ our savior நம்முடைய நம்முடைய இரட்சகர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்த අපගේ ගැලුම් කරනනු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණ කොටගෙන ශුද්ධාත්මය අධික ලෙස අප පිට වැගිරුසේක යන්නේ ඒ සඳහන් වේ. That the Holy Spirit is poured forth abundantly, generously or lavishly. இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இவர் පරිபூரணமாய் அருளப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். මෙහිදී ශුද්ධාත්මයන් වහන්සේ පූර්ණත්වයෙන්, බහුලත්වයෙන්, අධිකත්වයෙන් වැගිරු බව සඳහන් කර තිබෙනවා. What a wonderful God we have. நமக்கு இவ்வளவு ஒரு பெரிய தேவன் இருக்கிறார் ஆச்சரியமான தேவன் கோயி தரம் விஸ்மய ஜனக தேவிகனே கபட சிட்டினவாதே Even in these last days he is pouring out his spirit upon all flesh. இந்த கடைசி நாட்களிலே தேவன் மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார் வேவசன் காலே உன்வாசி மாசிமேசியல்லன் கிரஹி உன்வாசகே ஆத்மே வகுரமின் சிட்டினவா We have come to the final level. நாம் கடைசி மணத்தியாலத்திற்கு வந்திருக்கிறோம் அவசான பயத்தை அப்ப பெமின சிட்டவா Jesus is coming very soon. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சீக்கிரம் வருகிறார் ஸ்வாசிதாயிக் மணி நினைசேக There is going to be a mighty outpouring of the Holy Spirit. ஒரு பெரிய பலத்த ஒரு பரிசுத்தாவின் பொழிந்தருளுதல் பொழியப்பட போகிறது. இதா பலவத் சுத்தாத்ம வகிரியமாக சித்து வண்ணட்ட எனவா. The Lord is pouring out his spirit generously, abundantly. அவர் நிறைவாக தம்முடைய ஜனத்தின் மேல் தன் ஆவியை பொழிந்தருளிக் கொண்டிருக்கிறார். உன்வாசி சுவகிய செனக மத உன்வாசிக்கு சுத்தாத்ம ஆலயப்பே பஹுலத்வேன் சஹ அதிகத்வேன் வகுரமின் சித்தக. And by his spirit we are changed from glory to glory. நாம் அவருடைய ஆவியினாலே மகிமையிலிருந்து மகிமைக்கு மறுரூபமாகிறோம். உன்வாசிக்கு ஆத்மின் உன்வாசி கர்ணகுட்டிகின் அப்ப தேஜஸ் தேஜஸ்ட அன்வேசாக் வெனவா and sixthly coming to psalm 36 verses 8 and 9 ஆறாவது 36 ஆம் சங்கீதம் 8 ஆம் வசனங்களுக்கு வருகிற பொழுது ஹய கீதாவளிய 36 அட்டவெனி சஹ நமவெனி பதவலட அப்பமினர் அவஸ்தாவேதி they shall be abundantly satisfied with the fatness of thy house and thou shalt make them drink of the river of thy pleasures for with thee is the fountain of life and in thy light we shall see light Psalm 36, 8 and 9. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் ஓஹோ ஒபகே குருஹே பூர்ண கமின் போஹோசே திருப்தியட பெமினேன் நோய ஒபகே பிரீத்திய நெமிதி கங்காவின் ஒப ஓன்ட பானிய கரவன சேக்க மக்கிசாந்த ஜீவனே ஊழ்பத ஒப சமகைய ஒபகே எலியின் அப்ப எலிய தக்கின் But here we see that there is an abundance of satisfaction இந்த இடத்திலே ஒரு சம்பூர்ணத்தின் திருப்தியை காண்கிறோம் மேஸ்தானே பூர்ண கமே அதிக திருப்திய பிலிமது வசந்தான் கருக்கிறவா அவருடைய ஆலயத்தில் உன் வாசிக்கு குருஹே the fellowship of the saints பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் சுத்தவான்தேன்கே சாமாகிகமே the previous verses அதற்கு முதலுள்ள வசனங்கள் சொல்கிறது இந்த பதியே சதஹன் வே they that put their trust under the shadow of his wings shall be abundantly satisfied அதினால் மனுபுத்திர the fatness of his house உம்முடைய அதினால் மனுபுத்திரருடைய செட்டை நிழலிலே வந்தடைகிறார்கள் ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் ஒவகே கருணா குணே கொபன் அனர்கது மனுஷ புத்திரையோ ஒவகே பியாபத் செவனிஹி ஆரக்ஷவ லபதி ஒவகே குருஹே பூர்ணகமேன் ஓன் போஹோசே திருப்தியட பெமினென் நோய ஈவன் ஆஃப்டர் கமிங் இன் டு ஹிஸ் ஹவுஸ் ஈவன் தோ யூ மே பி லிவிங் இன் ஹிஸ் ஹவுஸ் ஸ்டில் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட் ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹைட் யுவர் செல்ஃப் அண்டர் த shadow of his wings நீ ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே வந்ததற்கு பிற்பாடும் என் ஆலயத்தில் நீ வாசம் செய்கிறவனாக இருந்தாலும் அவருடைய செட்டையின் நிழலிலே வந்தடையும் வரைக்கும் அவருடைய சம்பூர்ணத்தை அவருடைய திருப்தியை உன்னால் பெற்றுக் கொள்ள கூடாமல் இருப்பாய் உன்வாசிக்கு குருஹேட்ட ஒப்ப மினியது உன்வாசிக்கு குருஹே வாசிக்கிறது உன்வாசிக்கு பியாபாத் செவனே ஆராட்சவ யட்டத்திட்ட ஒப்ப பெமினத்தை ஒப்பட்டு உன்வாசிக்கு குருஹே பூர்ணகமே பௌலத்வே திருப்தியை லபாங்க நிமிட்டம் நோக்கி And according to verse 9 you will discover a fountain of life in him
ஒன்பதாம் வசனத்திலே ஒரு ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் நமவினி பதி ஜீவனி உல்பத உன்வாசத்துல அத ஐக்கியாத் வினவா He will quench your thirst அவர் உன் தாகத்தை தீர்ப்பார் உன்வாசே உபகே பிபாசிய சம்சிதவாய் The longing of your soul உன் ஆத்துமாவின் வாஞ்சியை தீர்ப்பார் உபகே பிராணிய ஆஷாவ உன்வாசே சம்சிதவாய் So coming under this roof alone is not sufficient இந்த கூரையின் கீழே வருகிறது மட்டும் நமக்கு போதுமா இருக்காது மெபியாஸ்தி அடடட பெமினிம பமனா கபடனோ சஹே In the fellowship of the saints பரிசுத்தவான்குடி ஐக்கியத்திலே சுத்தவந்தங்கே சகபாயகமே In the church பரிசபையிலே மேம சபாவே Be sure that you have hidden yourself under the shadow of his wings avrude settayin nilalin keele nee unnai vandu kaathukolla vendum vandadaya vendum oba unwasiki piyapa sevane aarakshava lama thibinavada yanna oba sahathika karagathitui only then you will find the abundance of satisfaction with the fatness of his house appozhudhu maatrame avrude aalayathin sampoornathinal nee thirupthi adaiyiravana irupai evida pamana unwasiki gruhe poornakamin bohose oba thirupthiyata paminenava atha there is one more thing you need to understand innum oru kaariyathai nee vilangikolla vendi irukirathu sagathaka karuna oba visin avabodhakaragathai there is an abundance that the world offers இந்த உலகமானது தருகிறதான ஒரு பூரணத்தையும் காண்கிறோம் மெலோகிய விசி தெனுலா வனா பூரணத்தை பிலிமந்துவது அபதாக்கின்னேமோ ஓகே தென world offers மெலோகிய தென்ன அபூர்ணகம and that is the abundance of material prosperity அதாவது அந்த பொருளினுடைய செழிப்பு என்றதான ஒரு பெருக்கம் திரவியமே பூர்ணத்வயக் That abundance can never satisfy this longing of your soul. அந்த பொருட்களின் பெருக்கமானது உன்னுடைய ஆத்துமாவின் வாஞ்சியை ஒருபோதும் திருப்தி செய்யாது. திரௌமிய அதிகத்வய பூர்ணத்வய கிசிவிடகத் ஒபகே பிராணிய திருப்திய சம்சிதவாலன்னே நேத. Money can fill your pocket. Food may fill your belly but it can never fill your heart. பணமானது உன் சாக்கை நிறைக்கலாம். ஆகாரமானது உன் வயிற்றை நிறைக்கலாம். ஆஹார ஒபகே குசையத் ஆனாலும் உன் இதயத்தை அது நிறைக்காது முதல உபகே சாக்குவாத் ஆஹார உபகே குசையாத் புறவன்ன புலவனி நமத் ஏ கிசிவிட்டாத் உபகே ஹதுவத புறவாலன்னே நெத பிரைஸ் பீ டு காட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுவாமிவாசர் ஸ்துதி வேவா ஆன் தி அதர் ஹேண்ட் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி can be harmful and very dangerous if it is not properly handled innum oru pagudiyile inda eluthin prakaramana inda selippanadu adai nee sariyaga poruladaramanadu nee adai sariyaga paavikkavillai endral unakku adu oru peridana aabathaiyum alivaiyum yerpaduthi vidu dravyamiya samurdathva sapalathve nisilesa oba mehiuve nathinam avasane obate antaradayika tattvayak saha haaniya kuda karalanna puluwani but here in the house of god having hidden yourself under his wings you will find the abundance of satisfaction that will satisfy your soul now and forever analum inda kathrudey veetile avrudey settayin keele nee vandu unnai paadhugaathu kolluvaayaga irundal adu unnai endrendraikkum paadhugaathu kollugiradha irukirathu unvaasige gruhe unvaasige piyapa sevane aaraksha oba thavaru karaganu labanne nam e labennau e thruptiya sadatama oba aaraksha karanu labanava e kisida haaniyakda natha so that brother in his testimony said how when his own brother offered him such a big amount of sum of money and wanted him to leave the house of god he wouldn't go because he found true satisfaction in god's presence yenendral ningal saachiyile ketadan anda saudaran sonnar avude saudaran vandu avvalavu kadigamana oru thagai panathai koduthu nee vandu vidu endru sonna poludhu anda panamanadu avrudeya தாகத்து ஆத்துமாவின் தாகத்தை அவது ஈடு செய்யவில்லை ஆனபடினால் திருப்தி செய்யவில்லை ஆனபடினால் அது முடியாது என்று சொல்லிவிட்டார் ஏசாக்ஷியர் சவந்தின் அவஸ்தாவிதி ஒபேசுவா ஓகேம சகோதரியாய் ஏதரம் விஷால முதல் தொகையாக்தி ஓவ தேவ குருஹேன் பீட்டதரே நெலிச இல்லா சிட்டி பவ எசெனமுத் ஓவ தேவியன் வாசிக்கு குருஹே பூர்ணகமின் திருப்தியட பெமின திபு நிசா எம விஷால முதல் தொகையட புல்வான் கமாக் திபுனே நெத ஓவ இன் பீட்டதர கெனே ஏமட இட் இஸ் ட்ரூ தட் யூ ஹேவ் கம் அண்டர் திஸ் ரூஃப் டு தி ஹவுஸ் ஆஃப் காட் But the question is to find the abundance of satisfaction with the fat of his temple have you hidden yourself or are you coming under the shadow of his wings unmaidan nee indrinda kurayin keele inda aalayathil kaanapadugiravana irukkirai aanalum un aathumavinudaiya sampoornathinale un aathumas oru sampoornathinale thirupthi adaiya vendumaga irundal avrudey settayin keele nee kaanapadugiraya epiasiyata unvasige gruhe vetta oba pemina tulata oba pemina sitna bava sabavai esinamut obage prani
පූර්ණත්වයේ තෘප්තිය ලබා ගැනීම සඳහා ඒ සංසිඳවා ගැනීම සඳහා ඔබ උන්වහන්සේගේ පියාපත් සෙවණේ ආරක්ෂාව යටතට පැමිණීම අත්‍යවශ්‍යයි. Now the seventh point, the last but not the least. இப்பொழுது ஏழாவது குறிப்பை பார்ப்போம். கடைசி குறிப்பு. இலங்கட அவசான கருண ஹத்வெனி கருண. Second Peter chapter 1 and verse 11. இரண்டாம் பேதுரு மூன்றாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே. தேவனி பேதுரு Second Peter chapter 1 verse 11. இரண்டாம் பேதுரு 1:7. Devani Petrus palavini parichede 11th padaya For so an entrance shall be ministered unto you abundantly into the everlasting kingdom of our Lord and Savior Jesus Christ இவ்விதமாய் 11th வசனம் இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் மத்தியசாத மெசே அப்பகே சாமியு கேலும்காரு இயேசு கிறிஸ்து ஸ்வான்சேகே சதாகால ராஜ்யத ஏதுல்வீம நுபலாட போஹோ சேதெனு லபேயி Now it is said here that the an entrance shall be ministered unto you abundantly unto the everlasting kingdom that means a richly provided entrance into the kingdom of god nithya rajyathirkutpadum pravesam ungalku pariburanamai alikkapadum devanude rajyathirkulle poradana pravesam sadakala rajyata athulvima nuvala boho seinma lamati vena bavai minnada aswanne in degree in heaven there are degrees of reward paralogathile ovvoru vividhamana பிரதிபலன்கள் உண்டு ஸ்வர்க ராஜ்ய விவிதாகார விபாக சம்பாரிய தக்கினுள்ளவனவா As you enter the kingdom of God can you see an abundance here நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது உடனேதானே ஒரு பரிபூரணத்தை இங்கு காணலாம் தேவனுவாசிக ராஜ்யத்தை அதுள்வின விட ஒபட பஹுலத்வயக் தக்கினுள்ளவிட ஹேக்கிவனவா Two things அது இரண்டு காரியங்களை குறிக்கிறது First of all it reveals to you the abundance that you are going to enjoy through all eternity nee mulu nithiyamaga nee anubhavikka poradana paripurnathai kurithu kurugirathu eka sadakale puravatum oba adakinta laba yannau bahulataya on the other hand it reveals what a warm welcome jesus is going to give you adutha pagudiyile aandavaraga yesu christu unnai evvanamaga or alagaga varavekka pograr endrai kurikirathu ilagata unvase obata koi tharam munusum soda aaradhanayak denavada yanna pennum karai it's going to be a grand welcome idu oru piridana elichiyana varaveppa irukka pogirathu unusum soda aaradhanava kutivinava an entrance shall be ministered unto you abundantly into the everlasting kingdom of god nithya rajyathil kudupadum pravesam ungalku paripurnamai alikkapadum sadakala rajyata praveshaya obata nomile labadi thibenava praise be to god kathrudi namathukku stotram swaminasiki namite mahimeva the perfect saints will be caught up very soon parisu purnamakkapatta parisuthvangal migavum seekramaga elum marurvom avargal sampurna shuddhavantyan itamathikmatta dosvaganu labanate yanava we will meet jesus very soon in the media nangal avarai sandikkumbadi migavum seekramai aandavaraga yesu சந்திப்போம் அப்பகே இயேசு சுவாசிதாம திக்மனின் மத்திய ஆகாசே பிரகாசவந்த நியமிதாய் Those who live in sin and die in sin will end up in the lake of fire மரண பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மரிக்கிறவர்கள் அக்கினி கடலிலே தங்கள் வாழ்க்கையை முடிப்பார்கள் பாபே ஜீவத்வி பாபே மரணேட்ட பத்வென்னவாய தமன்கே ஜீவிதே நிரயன் அவசான கர்ணவேத The mercy of God is reaching out to you tonight ஆனால் கர்த்தருடைய இரக்கமானது இன்று இரவிலே உன்னை சந்திப்பதற்கு வந்திருக்கிறது எனவே துன்வாசிக மகா தயாவே மே ராத்திரி ஒவ்வொரு சமூக வீம சதா பேவின சிட்டனவா No matter how sinful you are நீ எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் பரவாயில்லை அப்ப கோய் தரம் பௌகாரிக சிட்டியாத் கம்ப நெத நோ மேட்டர் ஹவ் அன்க்ளீன் யூ ஆர் நீ எவ்வளவு தீட்டுப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லை அப்ப கோய் தரம் கிலுட்டு கெனக சிட்டியாத் கம்ப நெத தி மர்சி ஆஃப் காட் இஸ் ரீச்சிங் அவுட் டு யூ கர்த்தருடைய இரக்கமானது உன்னை உன் அண்டையிலே கடந்து வந்திருக்கிறது உன்வாசிக தயாவோ வாசலட பமினேத தி சேவிங் கிரேஸ் இஸ் விசிட்டிங் யூ உன்னை இரட்சிக்கிறதான கிருபையானது இதோ உன்னை சந்திக்க வந்திருக்கிறது கலவிமே கருணாவோ ஒவ்வொரு சமூக வீமட பமினேத தி ஸ்ட்ரெங்தனிங் கிரேஸ் இஸ் விசிட்டிங் யூ உன்னை பலப்படுத்த கிருபையானது உன்னை சந்திக்க வந்திருக்கிறது ஒவ்வொரு சக்திமத்கன கருணாவோ ஒவ்வொரு சமூக வீமட பமினேத தி கிரேஸ் தட் ஹெல்ப்ஸ் யூ இன் தி மினிஸ்ட்ரி இஸ் விசிட்டிங் யூ இதோ நீ ஊழியம் செய்வதற்கு உதவி செய்கிற கிருபை உன்னை சந்திக்க வந்திருக்கிறது சேவை கிரியமட ஒவ்வொரு பிஹிட்டவன உபகாரத்தின கருணாவோ ஒவ்வொரு ஹமு வீமட பமினேத தி அபண்டன்ஸ் ஆஃப் கிரேஸ் தட் ஹெல்ப்ஸ் யூ டு ரெயின் இன் லைஃப் இஸ் விசிட்டிங் யூ இதோ உன்னுடைய ஜீவனிலே ஆளுகை செய்யத்தக்கதான கிருபையின் பரிபூரணமானது உன்னை சந்திக்க வந்திருக்கிறது ஜீவனே ரஜகம் கிரியம சதா கருணாவே புண்ணத்து ஒவ்வொரு சமூக வீமட பமினேத அண்ட் Be watchful the devil as a thief is comes as a thief to steal and to kill and விழிப்பாயிருங்கள் அந்த எதிராளியாகிய பிசாசானவன் உங்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்து கொண்டிருக்கிறான் சுபரிக்ஷாகாரி வண்ணு யக்ஷயா சொரா ஒபவ மரண்டத் விநாசகரண்டத் சொரகம்கரண்டத் பெமினசிட்டவா he wants to prevent
that abundance from you. Prevent you from receiving that abundance and blessing. Indha niraivayum devanudaiya niraivana aashirvaadangalaiyum pettukolvadhilirundhu avan unnai thadai pannuvadharku irukkiranadhai kurithu velippaayire. Unvaasikkime bahulathva adhikathva aashirvaada ovatta labaginimen valakalimata baadagirimata katithu karanim pilimadava ova subarikshaakari vanna. The final hour. Naangal kadaisi manithiyalathukku vandirukkom. Avasaana peta pa pemina sitnava. The devil is at work. Devu pisaasaanavan kriis idukondirukkiraan. Yaksha kriyaakaramin sitinava. He wants to bring spiritual poverty. Idho aavikuri oru oru varumaiyai kondu varavan paarkiraan. Aathmika hingathavaya dinudubavaya genenta utsaaha karai. To rob you of the abundance that you God has promised you. Devan unakku வாக்கு பண்ணியிருக்கிறான். இந்த நிறைவுகள் எல்லாவற்றையும் அவன் திருடி போட பார்க்கிறான். தேவன் வாசி விசி நொபடு பொறந்து வீதிவேனோ மே பஹுலத்வே சொராகேமதுக்கு சந்தா. And even at this last moment he's pouring out his spirit. இந்த கடைசி நேரத்திலும் கூட நம்முடைய தேவன் அவருடைய நிறைவான ஆவியை நம்மேல் அருளுகிறவராய் இருக்கிறார். யவசன காலி உன்வாசிக்கு ஆத்மே பஹுலத்வே அப்படி வகுரமின் சிட்னவா. Because you cannot battle with the enemy with your own strength and power. He gives you his spirit abundantly. நமது சுய பலத்தினாலும் சக்தியினாலும் நம்முடைய எதிராளியை மேற்கொள்ள முடியாது. ஆனபடினால் அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அபகிம சுய சக்தியின்தா பலே நபகே எதிரிகாரியட்ட விருத்தவ பொறுபேதிவட்ட அபட நோகி பெவின் உன்வாசி சுத்தாத்ம சக்தி சா பலே அபடல பாதேனவா. That you may resist the devil. நீங்கள் விசாசை எதிர்த்துக்கும்படிக்காக. எனாம் யக்ஷயர தருவாட்டுகிற விருத்தவ சிட்டின்ன. And that the spirit will be poured upon us abundantly. நோ அவருடைய ஆவியானது நிறைவாக நம்மேல் பொருளை பொழியப்படுகிறதா இருக்கிறது. மெலிசாவுன் வாசிக்கு ஆத்மே பஹுலாத்வே நபட வகுரவான வலபனவா. At this last moment. இந்த கடைசி நேரத்திலே. வியவசான நிமேஷி. Shall you stand with eyes closed? நாம் கண்களை மூடினவராக நாம் எழுந்திருப்போமாக. Yes, wasapi negative city move. The Lord is going to prove to us how generous he is. இதோ how that he is the God of abundance. He wants to prove how generous he is. இதோ நிறைவான தேவனானவர் அவர் எப்படிப்பட்டவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர் என்பதை இந்த நேரத்தில் காண்பிக்க போகிறார். உன்வாசாதி பஹுலத்வே சஹ அதிகத்வே தேவின் பவ தாவர்கரானட கெமதி வசிதா. He wants to prove to you his liberality. How he wants to pour forth his spirit abundantly. அவருடைய அபிஷேகத்தை உனக்கு நிறைவாய் கொடுத்து அவரை எவ்வளவு தயால குணமுடவையார் இருக்கிறார் என்பது உனக்கு காண்பிக்க போகிறது. உன்வாசி கோய்தராம் ஆபத் தயாநித கிணைத்துக்கியா உன்வாசிக்கு ஆலோபி ஒவ்வொரு லபாதிமின் தாவருக்கிறான் கேமதி வனசேக. The thief cometh not but for to steal and to kill and to destroy. திருடவன் திருடன் திருடவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். சொராயினி சொரக்கம் கரண்டன் மரண்டத் விநாசக்கரான் நட்டது. Do you want to give room for the devil? அந்த சாத்தானுக்கு நீ இடம் கொடுக்க போகிறாயா? எம யக்ஷியாடோ வைடதெனவாது? Do you want to remain poverty stricken? இதோ உன்னுடைய உன் வறுமையானது உன்னை தாக்க இடம் கொடுக்க போகிறாயா? தாவீட்டோ விட பலபேம் பஹரதி எல்ல கரண்ட் விடுதேனவா? Do you want to receive the abundance that God has promised for you? அல்லது உனக்காக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறான் அந்த நிறைவை நீ அடைய போகிறாயா? எசேத் நேத்தின முன் வாசு விட பொருந்துனவ் ஏ அதி பஹுலத்வே உப லபாகனட யனவாது? It's so with eyes closed. அப்படி என்றால் உன் கண்களை மூடினபடமாக. எசே நாமவகே தேஸ் வாசாகனே. There is a fullness in God's presence. இதோ தேவனுடைய சமூகத்திலே ஒரு பரிபூரணம் உண்டு. வத்விசாது உன்வாசிக்கு அபிமுகே பூர்ணகமேத. There is an abundance of satisfaction in God's presence. இதோ தேவனுடைய சமூகத்திலே பரிபூரணமான திருப்தி உண்டு. உன்வாசிக்கு அபிமுகே திருப்தியத் பாவே பூர்ணத்வே. In God's presence. தேவனுடைய சமூகத்தில் சௌக்கியமும் சுகமும் உண்டு. உன்வாசிக்கு அபிமுகே நிரோகி சௌக்கிய சம்பந்தமாவே. There is a fountain of life in God's presence. இதோ தேவனுடைய சமூகத்திலே ஜீவ ஊற்று உண்டு. உன்வாசிக்கு அபிமுகே ஜீவனை ஒழிப்பதாத. So shall we with eyes closed call upon the Lord. நம்முடைய கண்களை மூடினவர்களாய் யாவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. அபிமுகே வாசமீன் உன்வாசிட ஹாட கசமோ. We are going to sing that chorus in single and Tamil. Let the Holy Spirit descend upon us. இப்பொழுது சிங்களத்திலும் தமிழிலும் அந்த பல்லவியை பாடுகிற பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து இறங்கட்டுமா. Let the Spirit of God descend upon us abundantly. தேவனுடைய ஆவியானவர் தாமே நிறைவாக இந்த மாலையிலே நம்மேல் வந்து இறங்குவாராக. Let His Spirit be poured forth abundantly. இதோ கர்த்தருடைய அபிஷேகமானது நம்மேல் நிறைவாக பொழியட்டும். Victory, shall we clap our hands? இதோ ஜெயம் தேவையானவர்கள் யாவரும் கரங்களை தட்டுவோமாக. For the victory that the Lord is giving us. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜெயத்திற்காய் கரங்களை தட்டுவோமாக. Let the devil leave his place in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் பிசாசானவன் இந்த இடத்தை விட்டு ஓடி போகட்டும். வகுரன் வகுரன் ஸ்வர்கையின் ஆத்மய ஸ்வர்கீய ஆத்யகீ வகுரன் வகுரன் ஸ்வர்கீன் ஆத்மய ஸ்வர்கீய ஆத்யகீ மாதிரி ஸ்வர்கீய ஆத்மய
பரிபூரணத்தை இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். யாவரும் ஆவியினால் நிறைந்து கர்த்தருக்குள்ளே கலிகூறுங்கள்.